بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உலுமுல் குரான் என்ற குரான் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் 7 கிராத்துகள் இருக்கிறது, குரானில் வந்து 7 கிராத்துகள் இருக்கிறது என்று சொல்லி குரானோடு எப்படி விளையாடுகிறார்கள் என்ற சில விவரங்களை பார்த்தோம். அதை முழுமையான முறையில் இன்றைய தினம் ஆய்வு செய்வோம். புகாரியில் 2419 ஹதீஸில் உமர் இல்லான்னு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம், அதாவது ஹிஷாம்ங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு சஹாபி, யக்ரவு சூரத் அல் ஃபுர்கான், ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தை அவர் ஓதினார். அலா கைரிமா அக்ரவுஹா, நான் ஓதுகிற முறை அல்லாமல் நான் ஓதுவதற்கு மாற்றமாக அவர் ஓதுகிறார். ஒக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரானிஹா, அந்த ஃபுர்கான் சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓதி காண்பித்திருந்தார்கள், அதன்படி நான் மனப்பாடம் செஞ்சுருந்தேன். ஹக் இந்த ஹிஷாம் என்ன செய்கிறாரு, அந்த சூறாவை ஓதுறாரு. ஆனால் நான் இப்படி மனப்பாடம் செஞ்சேன்னு அப்படி ஓதாமல் வேறு மாதிரி ஓதுறாரு. அப்போ கித்தன் அஜல் அழகி, அவர் அவசரப்பட்டு நான் அவர் மீது கேள்வி கேட்க நான் வந்து என்ன செஞ்சேன், விரும்பினேன். சும்மா அம்முகல் துகு, பிறகு தாமதப்படுத்தினேன். ஹத்தன் சரப்பை, அவர் முடிக்க வரை தொழுகையில் ஓதிக்கிட்டு இருக்கிறார். தொழுகையை முடிக்கிற வரைக்கும் அந்த தொழுகையில் இந்த சூறா ஓதுறார். யார், ஹிஷாம் என்பவர், ஃபுர்கான. உமர் இல்லான்னு கேட்குறாங்க, சத்தமாக ஓதியிருக்கார். உமர் இல்லான்னு கேட்டுப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா, என்னடா நம்ம ஒரு மாதிரியாக இதை வந்து சூறாவை வந்து நம்ம மடப்பணம் பண்ணியிருக்கிறோம், ரசூல்லா நமக்கு இப்படி தான் ஓதி தந்தாங்க, இவர் வேறு மாதிரி பண்ணுறாருன்னு இவருக்கு என்ன செய்யுது இருந்து உடனடியாக அதை தடுக்க நினைக்கிறாரு. இருந்தாலும் அவர் தொழுகையில் இருக்கிற காரணத்தினால இடையூறு பண்ணாமல் தொழுகை முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து சும்ம லப்பப் துஹூபி ரிதாயி, அவருடைய மேலங்கியை போட்டு என்ன செஞ்சேன், சுருட்டி ஆளை இழுத்தேன். அவருடைய மேலங்கியை போட்டு என்ன செய்ய, ரெண்டு பக்கம் பிடிச்சி ஆளை இழுத்துக்கிட்டு ஃபஜத்து பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கொண்டு வந்தேன், ஆளை இழுத்துக்கிட்டு வந்துட்டார். வந்து சொல்கிறார், ஃபகுல்த்து, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், இன்னி சமயத்து ஹாதா யக்ரவு, இந்த மனிதர் ஓதுவதை நான் கேட்டேன். அலா கைரிமா அக்ரஅத நீஹா, நீங்கள் எனக்கு எப்படி ஓதி தந்தீங்களோ அது அல்லாத முறையில் இவர் அந்த ஓதுறதை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு புகார் கொடுக்குறேன். ரசூலுல்லாஹ் இழுத்துட்டு வந்து இவர் ஃபுர்கான் அத்தியாயத்தை வேறு மாதிரி ஓதுறாரு, நீங்கள் எனக்கு சொல்லித்தந்த மாதிரி ஒரு ஓதலை அப்படின்னு சொன்ன உடனே பொக்கால் அலி, அப்போ ரசூல்லா எனக்கு சொன்னார்கள், அரசியல் ஹூ, அவரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா என்ன பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காரு, துணியை போட்டு இழுத்துட்டு வந்திருக்கார், அதனால் விட சொல்கிறாங்க. சும்மா காலலகு, பிறகு அவரிடத்தில் சொல்கிறாங்க, இருக்கிற எங்கே இப்போ ஓதி காட்டுன்னு அவர்கிட்ட ஓத சொல்கிறாங்க. இந்த ஹிஷாம் என்பவர்கிட்ட, ஹிஷாம் என்ற நபித்தோழர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற ஓத சொல்கிறாங்க. போக்கார அவர் ஓதினார். ஓதி முடித்தவுன காலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாக்கதா உன்சிலத், இப்படித்தான் அருளப்பட்டது, நீ கரெக்டாக தான் ஓதியிருக்கிறேன்ட்டாங்க. சும்மா கால அலி, பிறகு எனக்குன்னா உமர் சொல்கிறாங்க, எனக்கு ரசூல்லா சொன்னார்கள், இக்ர, நீ ஓது பார்ப்போம். ஃபக்கரவுத்து, நான் அந்த சூறாவை ஓதுனேன். அப்போ ஃபக்கால ரசூல்லா சொன்னாங்க, ஹாக்கதா உன்சிலத், இப்படித்தான் அருளப்பட்டது, அவர் வேறு மாதிரியாக ஓதுறாரு, அதை கேட்டுவிட்டு இப்படித்தான் அருளப்பட்டதுங்கிறாங்க, நான் அதுக்கு மாற்றமாக ஓதுறேன், அது ரசூல்லா சொல்லித்தந்த முறையில் தான் ஓதுறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாக்கதா உன்சி, ரெண்டும் சரின்ட்டாங்க, அதான அர்த்தம், இப்படித்தான் அருளப்பட்டது என்று ரெண்டு பேருக்கும் சொல்லிவிட்டார்கள். அப்போ இன்னல் குரானை, இந்த குரான் உன்சில அருளப்பட்டிருக்கிறது, அலா சப் அத்தி அஹ்ருஃபின், 7 முறைகளில் வந்து அருளப்பட்டிருக்கிறது.
பக்கரவு நீங்கள் ஓதி கொள்ளுங்கள், மின்ஹு அதிலிருந்து ஓதி கொள்ளுங்கள், மாத்த எஸ்ஸர எது இயலுமோ எதில் உங்களுக்கு சாத்தியமாகுமோ அந்தளவு ஓதிக்கிறங்க, ஏழில் எது உங்களுக்கு எளிதாக இருக்குமோ அதன்படி ஓதிக்கிறங்கன்ற இந்த ஹதீஸு புகாரியில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் வந்து குரானில் ஏழு கிராத் இருக்கிறது என தெளிவாக இருக்கல, ஏழு முறையில் அருளப்பட்டிருக்கிறது என்று ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த ரெண்டு பேர் ஓதுனதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவர் ஒரு டைப்பாக ஓதுறாரு, இவர் ஒரு டைப்பாக ஓதுறாரு, ரெண்டுமே சரின்னு அங்கீகரிக்கிறார்கள். அப்போ இந்த ஏழு முறையில் அருளப்படுச்சுன்னா என்ன, இதுதான் அந்த ஏழு கிராத் என்பதற்கு ஒரு ஆதாரமாக வைக்கக்கூடிய செய்தி இதுதான். இந்த கருத்தில் வரக்கூடிய ஏராளமான ஹதீஸுகள். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸை கூட பாருங்கள், 3219, அதுவும் புகாரில் தான் இருக்குது. அக்ரா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அக்ரானி ஜிப்ரீலு அலா ஹர்ஃபின், ஜிப்ரீல் அவர்கள் ஒரு முறையில் எனக்கு ஓதி காட்டின ஹர்ஃபுண்டா முறை, அலா ஹர்ஃபின்னா அலா ஹர்ஃபின் வாஹிதின் ஒருமையாக இருக்கல, ஒரு முறையில் எனக்கு ஓதி காட்டினார்கள். ஃபலம் அசல் அஸ்தசீதுஹு, நான் அதிகப்படுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஹத்தன் தஹா இலா சபாத்தி அஹ்ருஃபின், ஏழு முறை வரைக்கும் வந்தார்கள். இது ஒரு தடவை இந்த மாதிரி ஓத சொல்கிறீங்க இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா ஏழு விதமாக ஓதி காட்டுறார். ஹத்தன் தஹா அவர் முடிவுக்கு வந்தார், இலா சபாத்தி அஹ்ருஃபின், ஏழு முறைகள் வரைக்கும் வந்துட்டார். அப்போ ஒரு ஒரு முறையில் ஓதி காட்டுறாரு, இல்லை இன்னும் இன்னும் ஒரு அதிகமாக்கி தாங்க, ரெண்டு ஓதி காட்டுறாரு, இன்னொரு ஸ்டைலில் ஓதுறாரு, இன்னொன்று ஓதுறாரு, இப்படி ஏழு ஓதிவிட்டார். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் வந்து 3219 இருக்கிறது, 4991 ஹதீஸ்லேயும் இருக்கிறது. அப்போ இது அல்லாவிடமிருந்தே ஏழு விதமாகவும் ஓதுறதுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஜிப்ரீல் மூலமாகவே வந்து சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஏழு கிராத்து இருக்கிறது, ஏழு கிராத்து இருக்குங்கிறாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து ஏழு முறைன்னு வருதுல, இதையும் ஒரு ஆதாரமாக எல்லாம் ஒரே கருத்துப்பட உள்ளது தான். அதே மாதிரி வந்து இதே உமர்லினான ஹதீஸ் வந்து 4992 வருது. உமர்லினானு ஹிஷாம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வந்து 4992 வேறு வார்த்தைகளை கொண்டு வருகிறது, அதே கருத்து தான், அதையே திருப்பி சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்குது, என்ன இருக்குதுன்னு கேட்டால் ரசூல் சொல்லா சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடனே இன்னல்லாஹ யஅமுருக்க அன் தக்ரா உம்மத்தக்கல் குர்ஆன அலா ஹர்ஃபின், உன்னுடைய உம்மத்துக்கு வந்து இந்த குர்ஆனை ஒரு முறையில் ஓதுமாறு அல்லாஹ் வந்து கட்டளையிட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அஸ்அல் உல்லாஹ் மாஃபாத்தஹு, நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறேன், மகவீரத்தை இன்ன உம்மத்தி லா துத்தியக்கோ தாலிக்க, என் உம்மத்து வந்து இதுக்கு சக்தி பெறமாட்டார்கள், இந்த ஒரு முறையில் தான் ஓதணும்னு சொன்னால் அது இயலாது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீ கவனத்தில் வச்சுக்கணும், இதனுடைய அர்த்தம் என்னன்னு விளங்குறதுக்கு. அப்போ மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லும்போது தான் அப்போ சும்மா தாகு சானியா, அப்புறம் வந்து ரெண்டாவது ஜிப்ரீல் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அப்போ ரெண்டு முறையில் ஓதிக்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு முறையில் ஓதி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் வல்லாட்டை நான் மன்னிப்பு கேட்குறேன், ரெண்டு பத்தாவது என் உம்மத்துக்கு சக்தி பெறாதுன்றது. மூணாவது தடவை வந்து என்ன செய்கிறாருன்னா இது மாதிரி வந்து மூணு முறையில் ஓதிக்க, அந்த தக்ரா உம்மத்தக்கல் குர்ஆன அலா சலாசத்தி அஹ்ருஃபின், மூணு முறையில் ஓதிக்கன்னு அவர் ஜிப்ரீல் சொல்கிறார். இப்படியே சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் என்ன வந்துருச்சுன்னா 4 முறை 5 முறை 6 முறைன்னு வந்து கடைசியாக வந்து ஏ முருக்கு அந்த தக்ரா உம்மத்தக்கல் குர்ஆன அலா சபாத்தி அஹ்ருஃபின், உனது உம்மத்துக்கு இந்த குர்ஆனை வந்து ஏழு முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் வந்து அனுமதிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஏழு முறையிலையும் குர்ஆனில் ஏழு கிராத் இருக்குன்னா ஏழும் அல்லாஹ்வால் அருளப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸ் சொல்கிறது. சொல்லிவிட்டு அந்த அதே ஜிப்ரீல் தான் சொல்கிறாங்க, ஃபையுமா ஹர்ஃபின் கரவு அழகி, அந்த ஏழில் எந்த முறையில் அவர்கள் ஓதினாலும் ஃபகத் அசாபு, அவங்க சரியாகத்தான் செய்கிறார்கள், அவங்க எந்த முறையில் ஓதினாலும் அவங்க சரியாகத்தான் செய்கிறார்கள்னு ஜிப்ரீல் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இந்த உதாரணத்துக்கு சில ஹதீஸை எடுத்து காட்டியிருக்கிறோம், ஏராளமாக இருக்குது. இதே தான் விஷயம், உழவு தான் இந்த ஹதீஸ் தான் ஏராளமாக என்ன இருக்கிறது, இந்த ஹதீஸ் வந்து வந்திருக்கிற பல நூல்களில் வந்திருக்கிறது.
அப்ப குர்ஆன் வந்து ஒரு முறையில் அருளப்படவில்லை, ஏழு முறையில் அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வைத்து கொண்டு தான் ஏழு கிராத் என்று சொல்லி குர்ஆனை பலவிதமாக ஓதிக்கொண்டு இது ஒரு கிராத்தில் அப்படி ஓதலாம், ஒரு கிராத்தில் இப்படி ஓதலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? ஏழு முறையில் அருளப்பட்டதுடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ உதாரணமாக வந்து இந்த கிராத்துன்னு ஓதுகிறாங்கள்ல, அது என்ன மாதிரிலாம் கிராத்துன்னு ஓதுகிறாங்கன்னா, ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்க, ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஓதுகிறாங்க, ரெண்டு வார்த்தை விட்டுட்டு ஓதுகிறாங்க, இது எல்லாமே அருளப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ குர்ஆன் பாதுகாக்கப்படலண்டாயிரும். ஏழு முறையில் அருளப்பட்டதுக்கு வந்து அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக்குற விதமாக இருக்கக்கூடாது. ஏழு கிராத்துங்கிறது ஏழு முறையில் அருளப்பட்டது நிஜம். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் குர்ஆனில் 15:9 சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர ஓ இன்னா லஹூல ஹாஃபிதூன், இந்த அறிவுரையை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அப்போ இந்த குர்ஆனை நாம் இறக்கணும், நாம் பாதுகாப்போம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் 8 வார்த்தை இருக்கிற ஒரு வசனத்தில் வந்து இது ஒரு கிராத்து, இன்னொரு வார்த்தையை ஒருத்தர் சேர்த்து 9 வார்த்தையை போட்டுவிட்டு இது ஒரு கிராத்துன்னு சொன்னால் அப்போ குர்ஆனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. அப்போ ஏழு முறையில் அருளப்பட்டது என்பதை நம்ம நம்பணும். அதே நேரத்தில் வந்து குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுங்கிறதுக்கு மாற்றமாக அது வரக்கூடாது. இதை நீங்கள் ஏழு முறை என்னங்கிறதை நம்ம அலசிய இந்த ஹதீஸ் நிராகரிக்க முடியாது. ஏழு முறையில் அருளப்பட்டதுங்கிறத அதை ஏற்றுக்கொள்ளவும் வேணும். அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறோங்கிற பேரில் குர்ஆனில் வந்து இல்லாததெல்லாம் அவங்களா சேர்த்து ஓதுனாங்கன்னு சொன்னால் அப்போ கூடுதல் குறைவுண்டு வந்துடும். ஒரு இருக்கிறதை விட ஒரு ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒருத்தர் ஓதினார்னு சொன்னால் இது கூட இல்லாட்டி அது குறையேண்டு வரும். ரெண்டுமே குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாயிரும், இந்த வசனத்துக்கு மாற்றமாயிரும். நாம் பாதுகாக்கிறேங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பாதுகாக்கிறாக இருந்தால் எதுவும் கூடக்கூடாது, எதுவும் குறையக்கூடாது. இது நமக்கு விளங்குதா? இப்போ வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உலகத்தில் எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பரவலான ஒரு வரலாறு உள்ள ஒரு மொழி, சும்மா இலக்கணம் இதெல்லாம் இல்லாத சும்மா இந்த எழுத்து இல்லாமல் பேசிக்கிடுவாங்கள்ல, அந்த மாதிரி மொழிகள் இல்லை, வளமிக்க மொழிகள். வளமிக்க எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மொழிகள் வந்து ஒரு மொழியை பல வட்டார வழக்குகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். ஒரு மொழியாக தான் இருக்கும். அந்த ஒரு மொழி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு சில வார்த்தைகளை தஞ்சாவூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி, அதே மாதிரி வார்த்தையை வந்து மதுரைக்காரங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க, அதே வார்த்தையை வந்துக்கிட்டு சென்னை வாசிகள் வந்து இன்னொரு விதமாக சொல்வார்கள், நெல்லை வாசிகள் வந்து இதுக்கு மாற்றமாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க. வட்டார வழக்கு, ஏராளமான வட்டார வழக்கு இருக்கும். அந்த வட்டார வழக்கு என்பது என்ன ஒன்று கேட்டால், அந்த புரிஞ்சு கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம 1, 2 என்றோம்ல, அதில் 80 ஒரு நம்பர் இருக்கிறது. இந்த 80 நம்பரை வந்து அந்த தஞ்சை பகுதியில் ஒருங்கிணைந்த தஞ்சை, அதாவது பிரிக்கப்படாத தஞ்சை, தஞ்சைனா தஞ்சை நாகை திருவாரூர்னு பிறக்கில் இந்த எல்லாம் சேர்ந்த தஞ்சை, அந்த மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதிகமான மக்கள் என்ன செய்வாங்கன்னா 80 80 சொல்ல மாட்டாங்க, 1, 2, 3, 4 80. அப்போ இது எவ்வளோ விலை? 80 ரூபாம்பாங்க. 80 ரூபாயின்றது தான் எல்லோரும் சொல்லுவாங்க, 80 இல்லை 80. ஆனால் அந்த தஞ்சாவூர் பகுதியில் என்ன செய்வாங்கன்னா 80. அந்த ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை உச்சரிக்கிற விதம் வந்து வேறு விதமாக வருகிறது. அது 80 தான், எழுதும் போது 80 கரெக்டாக எழுதிவிடுவாங்க. 80 எழுதிட்டு 80 எழுத்தை வாசிக்கும் பொழுது தான் 80 அப்படி பழகி சேர்ந்தது 80 வாசிடுவாங்க. இப்போ இதுதான் வட்டார வழக்கு 80. அதே மாதிரி இந்த மதுரை பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா மருதன் தான் சொல்லுவாங்க, மருதைக்கு போனேன், மதுரைக்கு போனேன்னு சொல்வதில் தூணா வந்து முதல்ல இருக்குது, வந்து ராணா வந்து அடுத்து 3வதாக வருது. அவங்க பேச்சில் எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க மதுரை பக்கத்து கிராம பகுதியெலாம் போனாங்கன்னா மருதைக்கு போயிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க, மதுரைக்கு போகிறேன்னு உங்களுக்கு வராது, மருதைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனால் எழுத்துனா மதுரைன்னு தான் எழுதுவாங்க, மதுரைன்னு எழுதி போட்டு மருதைக்கு போனேன் என்று சொல்வார்கள். அந்த மெயினில் அப்படி அது சொல்லி
இந்த வார்த்தை இப்படித்தான் பேசணும்னு மண்டையில் உட்கார்ந்துருச்சது. சுட்டு போட்டாலும் மாறாது. அது வட்டார வழக்கு. அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க பேச்சு என்ன செய்யும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நீ மத்ரன்னு தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த நாக்கு வராது. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, என் உம்மத்து கஷ்டமாயிரும், பல வட்டார வழக்கு இருக்கிறாங்க, இது உன்னைத்தான் அனைவரும் சொல்லணும்னு சொன்னால் சில வார்த்தைகள் சிலதுக்கு வராது, பழவிட்டாங்க. 80 வரவே வராது, 80 தான். அப்போ வந்து 81 82 வாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த பேசுகிறவங்கள்ட்ட போய் இது தப்பு எல்லாத்தையும் 80 அந்த இந்த புஸ்தகத்தில் 80 தான் படிக்கணும்னா வராது அவனுக்கு. என் உமத்து சிரமப்படுவார்கள் நாங்கள்ல, இதில் தான் சிரமம் வரும். அதாவது ஒரு வட்டாரத்தினுடைய வழக்கத்தான் எல்லோருமே சொல்லணும்னு நிர்பந்திக்கும் போது சில வார்த்தைகள் மொத்தமாக இருந்தால் தான் பாஷையை வேறையாக போயிருமே. மொத்தமாக எல்லா வார்த்தையும் மாறி போச்சுன்னு சொன்னால் வேறு மொழின்னு ஆகி போயிடும். அந்த மொழியில் உள்ள எல்லா வார்த்தைகளுமே கரெக்டாக இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கும்னு சொன்னால் அதன்படி ஒருவர் இந்த குரானை ஓதினாரையானால் உது குரானில் வந்து தமிழில் இருக்குன்னு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த தமிழில் 80 வார்த்தை வருது. நம்ம என்னென்ன செய்வோம், 80 வந்தார்கள்னு நம்ம சொல்லி வாசிடுவோம். அதை அவனை போய் வாசிச்சோன்னா 80 வாசிடுவான். அவன் குற்றவாளியானா இல்லை அப்படின்னு தான் அடலப்பட்டுச்சுன்னு அங்கீகரிச்சிட்டான்ல. அப்போ இது பாதுகாப்பு தன்மைக்கு எந்த குந்தகமும் ஏற்படாது. அவன் உச்சரிக்கிற விதத்தில் வந்து மாறுபட்டவனாக இருக்கிறான். 7 விதமான வட்டார வழக்குகள் இருந்தன. அந்த வட்டார வழக்குகளில் வந்து ஒரு வட்டார வழக்கில் தான் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும்னு கேட்டால் மற்ற 6 வட்டாரத்துக்காரனு கஷ்டமாக போயிடும். அப்போ எல்லா வட்டார வழக்குகளையும் வந்துக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிறலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தோம்னு சொன்னால் அந்தந்த சொற்களை வந்து அவன் வட்டார வழக்குப்படியே உச்சரிச்சிக்கிடுவான். இது வந்து குரானுடைய பாதுகாப்பு தன்மைக்கு எந்த ஒரு குந்தகத்தையும் ஏற்படுத்தாது, குரானில் எதுவும் அதிகரிக்காது. அந்த சொல்கிற வார்த்தை வந்து இவன் இப்படி சொல்கிறான், அதையும் அப்படி சொல்கிறான், அவ்வளவுதான். மருதைக்கு போய் குருதை வாங்கிட்டு வந்தேன் வாங்க. அப்போ இவன் வந்து மதுரைன்னு எழுதி மருதைன்னு வாசித்தான்னு சொன்னால் அவனு சொட்போட்டாலும் வராது, மருதன்னு சொல்லுவான். அப்போ குரானில் அது மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பகுதியில் உள்ளவன் வந்து இப்படி தான் சொல்லி பழவி இருந்தான் என்று சொன்னால் அந்த வார்த்தையை வந்து அப்படி தான் என்ன செய்வான், சொல்லுவான். அப்போ இதெல்லாம் குற்றம் முடிச்சு இந்த ஒன்றில் தான் சொல்லணும்னு நீங்கள் ஆக்குனீங்க என்று சொன்னால் என் உம்மத்துக்கு கஷ்டமாயிரு. உம்மத்துக்கு கஷ்டம் எதில் வரும், அவன் பழகாத ஒரு வார்த்தையை போதணும்னு நிர்பந்தப்படுத்தினா தானே கஷ்டம் வரும். ரசூலுல்லாஹ் வந்து அதிகரித்து கேட்கும்போது முஸ்லீமில் வர்ற ஹதீஸ் படித்தேன்ல, அதில் என்ன காரணம் சொன்னாங்க, என் உம்மத்துக்கு இதனால் கஷ்டமாயிரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னா இன்னும் சில வட்டார வழக்குகள் தான். இந்த வாழைப்பழம் இருக்கிறது, இந்த வாழைப்பழம்ங்கிறத என்ன செய்வோம், சில பகுதியில் வாழைப்பழம்னு கரெக்டாக வாசிடுவான், ஒரு பகுதியில் என்ன செய்வோம் வாழைப்பழம்னு தான் சொல்லுவான். அது மாதிரி குரானில் வாழைப்பழம்னு தமிழில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், அதில் வாழைப்பழம்னு வருதுன்னு வைங்க, அதை எப்படி சொல்லுவான், ஒரு ஊருக்கான வாழைப்பழம்னு கரெக்டாக சொல்லுவான். இன்னொரு ஊருக்காரன் என்ன செய்வான்னா வாழைப்பழம்னு சொல்லுவான், லானா போட்டு சொல்லுவான். அட இப்படித்தான் செய்யணும், இப்படி தான் வராது அவனுக்கு நாக்கு வராத, கஷ்டமாக போயிருமே. அப்போ வந்து வாழைப்பழம்னு எழுதி வாழைப்பழம் ஊரில் உள்ள வழக்கு அப்படின் சொல்லிட்டு போ அனுமதிக்கப்பட்டது. இன்னொருத்தர் என்ன செய்வான்னா வாஷப்பசம் பாங்க, அந்த அந்த ஷானா போட்டு வாசிப்பாங்க, அவனுக்கு அப்படி தான் வரும். அது அந்த சொல்ல அப்படி தான் பழகி இருக்கிறாங்க. இந்த சிறப்பு அகரம் வந்து சாணாவாக மாறிக்கிறோம், அப்படி சில வட்டாரங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தை அது குறிக்குது என்று சொன்னால் அது வந்து முரண்பாடாக வராது, குரானுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படாது. அந்த ஹதீஸில் எதுக்காக ரசூல் அதிகமாக கேட்டாங்க என்று கேட்டால் மக்களுக்கு சிரமத்துக்கு தான் கேட்டாங்க. சிரமம் எப்போ வரும், அவன் பழகாத ஒரு உச்சரிப்பில் அவனுக்கு நிர்பந்தப்படுத்தினா தான் அவனுக்கு சிரமம் வரும். ஒரு பகுதியில் சில வார்த்தைகளை வந்து நம்ம நாக்கில் வராது, அப்படி பழகிட்டான். அந்த மாதிரி பழகணுன்ற போய்கிட்டு இல்லை இப்படித்தான் நீ சொல்லணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தணும்னு சொன்னான், அப்படி தான் கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு ஆரம்பத்தில். இது கஷ்டம்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அந்த வட்டாரம் மொத்தம் 7 வட்டார வழக்கு இருந்திருக்கு, 7 விதமாக ஓதிக்கிறங்கன்னு நல்லா என்ன செஞ்சா அதிகப்படுத்தி கொடுத்துட்டான்னு இப்படி நம்ம புரிந்து கொண்டோமே. ஆனால் இது வந்து குற்றம் இல்லை. இன்றைக்கும் கூட நீங்கள் என்ன செய்வீங்கன்றா குரானில் வந்து இது அரபி வழக்கு இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக உல ஜால்னின்னு படிப்பாங்க உருதுக்கார ஆளுக்கு.
உள்ள லாலின் படிக்காம என்ன செய்வாங்கன்னா உள்ள ஜாலின் அவன் அவன் மட்டாரவளுக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி வந்து ஒலுஹா ஒரு ஷம்சி ஒலுஹாஹாங்கிறத காண்டு படிப்பாங்க எகிப்துக்காரங்க ஒழு காங்க இந்த காங்கிறது அரபியில் இல்லை அவங்க இந்த காண்டு வாசிப்பானுவோம் அவங்களுக்கு அது அந்த எழுத்துலகையை தான் எழுதுவாங்க அவங்க வாயில் அப்படி தான் வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து தமிழில் இருக்கிற மாதிரி அரபியிலையும் வட்டார வழக்குகள் இருந்துச்சு. அப்போ வட்டார வழக்கு என்ற அடிப்படையில் தான் இதை ரசூல்லா சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, நீங்கள் லைஸ அலைக்கும் ஜுனாகுன் அன் தபு தகு ஃபலம் ரப்பிக்கும் இது ஒரு வசனம். இதை இப்னு அப்பாஸ் எப்படி ஓதுவார்னு கேட்டால் ஃபலம் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு சேர்த்து ஓதுவார் அப்படிங்கிறாங்க. கேட்டால் அது ஒரு கிராத்துங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிகிற விஷயமா, அதை அதை ஒரு மாதிரி இதையும் வந்துட்டு போகிறான். இதில் வந்து எதில் மக்களுக்கு கஷ்டம் வரேன், ஃபலம் ரப்பிக்கும்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ஓதுன அந்த ஒரு சொல்லையும் ஓத அனுமதிச்சா அதுதான கஷ்டமாக போவோம். கஷ்டம் எது, இருக்கிற வார்த்தையை குறைக்கிறதும் இல்லாத வார்த்தையை சேர்க்கறதுன்னு வந்தால் தானே அது என்னடா இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறதுன்னு மக்களுக்கு கஷ்டம் குழப்பம் அதிகமாகும். இவங்க அதை பிடிச்சிக்கிட்டு கிராத்துங்கிறாங்க. ஒருத்தர் மிஸ்டேக்காக தப்பாக ஓதிட்டாருன்னு சொன்னால் அதை பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா ஏழு கிராத்து அந்த லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. அதெல்லாம் குரானுடைய பாதுகாப்புக்கு அது என்னென்ன மாதிரிலாம் ஓதிருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை நான் தர்றேன். எப்படியெல்லாம் குரானில் கிராத்துங்கிற பேரில் செஞ்சுருக்கிறாங்க என்று ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய அந்த ஓதக்கூடியவர்களுடைய பிழைகள், அந்த பிழைகளை எல்லாம் கிராத்துன்ட்டாங்க. அவர் தப்பாக ஓதிட்டாருன்னு ஒருத்தவரையில் முடிச்சுட்டு போகாமல் அது ஒரு கிராத்துன்னு ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து இது வட்டார வழக்கை சொல்லுதுங்கிறத அறிந்து கொள்வதாக இருந்தால் இப்போ வந்து குரான் தொகுத்த சம்பவத்தை உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம், வேறு பாடத்தில் இந்த பாடத்திலாம் நினைக்கிறேன் விளக்கியிருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்தது, அபூபக்கர் தொகுத்தது, அதை பற்றி விளக்கியிருக்கிறோம். அந்த ஹதீஸ் புகாரில் 4987 வரும். அப்போ வந்து அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை எழுதுறதுக்காக வேண்டி பிரதி எடுக்க சொல்லும்போது அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் எழுதுறதாக இருந்தால் குறைசிகளுடைய ஸ்டைலில் நீங்கள் எழுதிக்கிறீங்க, குறைசுடைய மொழி நடையில் எழுதுங்கள். ஜெயிது முனு சாபித்தும் மற்றவங்களும் முரண்பட்டீர்களே ஆனால் மதீனாவாசிகளுடைய நடையில் என்ன செஞ்சிடாதீங்க, எழுதிடாதீங்க, குறைசு நடையில் எழுதுங்க அப்படின்ட்டு உஸ்மான் சொல்லுவாங்க. அப்போ வட்டார வழக்கு இருந்திருக்குன்னு வழங்குதில்ல, உதாரணமாக 80 தான் நீங்கள் 80 எழுதிப்படாதீங்க, வாசிக்கிறதுனா 80 வாசிட்டு போகிறாங்க, நீங்கள் 80 தான் எழுதணும், 80 நான் வாசிக்கிறான்னு அது எழுதிடக்கூடாது. அந்த அர்த்தப்படை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் எழுதுறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்படி வரும் இதஹ்தலஃப்தும் அன்தும் எழுத்தர்களை கூப்பிட்டு அவர் சொல்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க இதஹ்தலஃப்தும் அன்தும் நீங்களும் ஓ ஜெயிது இப்னு சாபித்தின் ஜெயிது இப்னு சாபித்தும் முரண்பட்டார் ஃபி ஷய்யின் மினல் குரான் குரானில் ஏதாவது ஒரு வசனத்தில் ஒரு சொல்லில் முரண்படுவீர்களே ஆனால் ஃபக்து பூஹு பில் இசானி குறைசின் குறைசி மொழியில் எழுதி கொள்ளுங்கள். அப்போ இந்த மொழி அது மொழி நடை இருந்திருக்குன்னு வழங்குத, குறைசிக்கு ஒரு நடை வேறு வேறு சமுதாயத்துக்கு ஒரு நடை இருக்க போய் தானே இதை சொல்கிறாங்க, குறைசு நடையில் எழுதி கொள்ளுங்கள். ஃபைன்னமா நசல பிலிசானிகம் இறங்குனது அவங்க அந்த நடையெல்லாம் எழுது இறங்குனுச்சு, இறங்கிட்டு ஓதுவதற்கு 7 முறை அனுமதிக்கப்பட்டுச்சு, அப்போ அந்த நடையெல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாதிரி எழுதுனாங்கன்னு வருது. அப்போ குறைசு நடை அந்த நடை இந்த நடைன்னு சில நடைகள் இணைஞ்சிருக்குது அன்றைய சமூகத்தில் இருந்திருக்கிறது, இதைத்தான் வந்து அது குறிக்குது அப்படின்னு எடுத்தால் தான் என்ன செய்யும். இதே கருத்து வந்து 3506 புகாரியில் அதுவும் இந்த விஷயமும் அதில் இருக்கிறது, அதே இது 3506 இருக்கிறது. 4987 இதிலெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த நடை வித்தியாசப்பட்டிருந்துச்சு, குறைசு பாஷையில் எழுதுங்க குறைசு பாஷையில் எழுதுங்கன்னு சொன்னதாக வருகிறது. இப்போ இதை மனசில் வச்சுக்கிறேங்க. இப்போ 7 முறை அருளப்பட்டதுங்கிற வைத்துக்கொண்டு 7 கிராத்துங்கிற முறையில் எப்படி குரானில் விளையாடி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால் இந்த இப்போ சொன்ன முவாசிமுல் ஹஜ்ஜின் புகாரியில் 2050 ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா கானத்து உக்கால், உக்கால்ங்கிறது ஒரு சந்தை, அதுவும் மஜன்னா என்பதும் உதுல் மஜாஸ் என்பதும் அசுவா கன்ஃபில் ஜாஹிலியா அறியாமை காலத்து சந்தையாக கடை வீதியாக இருந்தது. புலம்மா கானல் இஸ்லாம், இஸ்லாம் வந்த பொழுது இப்போ கண்ணகும் தசமு ஃபிஹி அதில் வந்து அதை பாவமாக கருதினார்கள், அங்கே போய் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது என்று அதை குற்றமாக நினைத்தார்கள். இப்போ நசலத்து அப்போ இறங்கியது
லைசா அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது. அன் தபு தொகுமை ஃபதலம் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது வியாபாரம் பண்ணுவது, சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுவது, அது ஜாகிலியா காலத்து கடையாக இருந்தால் என்ன, நீங்கள் பண்ணுற வியாபாரம் கரெக்டாக இருந்தால் அங்கே போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுவது குற்றம் இல்லை. இந்த வசனத்தை இறங்குனுச்சுங்கிறார். இறங்குனுச்சின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாரு இப்னு அப்பாஸ், ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி இந்த வார்த்தையும் சேர்த்து ஓதுறார். ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி காலங்களிலே என்று ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டு அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு அவர் அதை ஓதியிருக்கிறார். கராஹா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் இப்படி ஓதினார் என்று புகாரியில் 2050வது ஹதீஸில் வருகிறது. இதுக்கு புகுந்து விளக்கங்கிற பேரில் அந்த கொடுத்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து இது ஒரு கிராத்து, ஏழு கிராத்துன்னாங்கல்ல, அந்த ஏழு கிராத்தில் இது ஒரு கிராத்து. இது எப்படிங்க இப்படி ஒன்று சொல்லிட்டு ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்லி இன்னொருக்கா இறங்கினுச்சாது? இருக்கிறதத்தானே ஏழு விதமாக அனுமதி கொடுத்தாங்க, இருக்கிற அந்த குரானைத்தான் ஏழு விதமாக ஓதுவதற்கு அனுமதி தான் அதிகரிச்சுக்கிட்டு போணுச்சே தவிர, இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை இறங்கினுச்சா? அப்போ பாதுகாத்தம் என்பதற்கு குந்தகம் விளைவிக்கிற விதமாக நம்ம எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருக்கிற பிரகாரம் ஃபதலம் ரப்பிக்கும் வரைக்கும் தான் ஆயத்து. ஃபி மவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது வந்து இப்னு அப்பாஸுடைய கராத்தான், இதுக்கு பேர் இப்னு அப்பாஸ் அப்படி ஓதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இதை இது வந்து அந்த ஏழு கிராத்துன்னு அந்த ஏழு முறைன்னு வந்துச்சுல அந்த ஹதீஸுகள், அதை கொண்டு அதில் ஜாயிண்ட் பண்ணி ஏழு முறையில் அருளப்பட்டுச்சுல அதில் ஒரு முறை தான், இப்படி இல்லாத விட்டு சேர்த்துக்கிறது. சேர்த்துக்கிறது ஒரு முறையா, சேர்த்துட்டாலே வேறங்க, அது ஏழு முறைங்கிற அந்த பேசிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும், முறை தான் மாறணும். இங்கே என்ன மாறுது, வசனமே கூடுகிறது. அப்போ இப்படி ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் சொன்னார்ன்னு சொன்னால் நம்ம அதுக்கு பல விதமான விளக்கங்கள் கொடுத்து அதை சரி பண்ண முடியும். என்ன முடியும், இது வந்து அந்த அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதுன்னு சொல்லும் பொழுது பேச்சில் என்ன செய்வாங்கன்னா, அதை ஹஜ்ஜி காலங்கள்லன்னு சேர்த்து அவருடைய வார்த்தையும் சேர்த்துக்கிட்டார், அவருடைய சொந்த வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டாரே தவிர குரானுடைய வசனத்தில் அவர் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அவர் பிழையாக ஓதிவிட்டார்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஓதலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொழுகையில் இந்த இந்த வசனத்தை ஓதும் பொழுது லைசாலைக்கும் ஜுனாகு நான் தபு தகு ஃபதலம் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி அப்படின்னு குரானில் இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்கள் ஓதினீர்களே ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் ஓதுனீங்க, அப்படி ஒரு கிராத்து இருக்குங்கிறாங்க மனசார. இந்த உலமாக்கள்லாம் அவன் கேட்குறான், நல்லா கேள்வி கேட்குறான், என்னங்கடா குரான் பாதுகாக்கப்படுச்சுங்கிறீங்க, அவன் கேட்குறதுக்காக நம்ம மாற்ற தேவையில்லை, உங்களுடைய அறிவு ஏற்றுக்கிறதா இதுதான், இது இது எப்படி இவர் கண்டுபிடிச்சார் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு, இவருக்கு மாத்திரம் இருக்கிறதையே வந்து ஃபசலண்டு ஃபசலண்டு படித்தார்னு சொன்னீங்கன்னா அது ஒரு விஷயம், ஃபசலன் என்று இருக்கிறது, இதை ஃபசலன் என்று அவர் ஓதினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து வட்டாரத்தினால் அது வந்துடும், இறங்க வேண்டிய தேவையில்லை. அந்த வட்டார வழக்கில் அப்படி இருக்குமே ஆனால் அதன்படி ஓதிட்டு போவார். இதுதான் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்க முடியும். ஒரு நாள் ஒரு கூடுதல் வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதனார்னு சொல்லிக்கிட்டு இதை ஒரு கிராத்து என்று என்ன செய்வாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க, ஏழு கிராத்துன்னு புஸ்தகம் எழுதுனது பூரா குப்பை, இதை தான் எழுதி வச்சுக்கிறாங்க. நமக்கு கோவம் வர்ற மாதிரி இருக்குது. பார்த்தோம்னா இவங்கெல்லாம் என்ன மார்க்கத்தை ஆய்வு செஞ்சாங்களா? குரானில் இல்லாத சேர்க்கிறமே, அது குரானுடைய தனித்தன்மை என்னது, அதில் பாத்தியல் கிடையாது, கூட குறைய செய்ய முடியாது, மனித கரங்கள் விளையாடலைங்க என்பது தான் அதனுடைய தனிமையான சிறப்பு. அது எழுத்துலையும் மனப்பாடத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மனப்பாடத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மனப்பாடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின் இப்படி நுழையும், மனப்பாடம் பண்ணி எல்லோரும் மனப்பாடம் பண்ணாங்க, மனப்பாடம் பண்ணும் பொழுதே ஃபதலம் ரப்பிக்கும் வரைக்கும் தான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபி மவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது எப்படி அது நுழையும் மனப்பாடத்துக்குள்ளே? அப்போ இந்த இந்த சொல்கிற வார்த்தைகளில் வந்து ஜுனாகுங்கிறத குணாகுண்டு வாசித்தாங்கன்னு சொன்னீங்கன்னு உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஓதினார்னு சொன்னீர்களே ஆனால் அது அந்த வட்டாரத்தில் அந்த உச்சரிப்பு இருக்குமே ஆனால் ஓதியிருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர, இதுதான் ஏழுக்கிறாத்துக்கு அர்த்தம். அப்போ குரானில் வந்து நீங்கள் இதுவும் குரான்ங்கிறீங்க இதையும் குரான், எது குரான் அவன் கேட்பானே, அவன் கேட்காட்டான் நமக்கு மனசில் வருமே, சந்தேகம் இல்லாத வகையில் லாரை பஃபிஹின்னு நல்லா சொல்கிறான், தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபிஹி, இந்த கிதாபில் ரைபு கிடையாது டவுட் கிடையாதுங்கிறான், அல்லா டவுட் இருக்குங்கிறோனுமா, இது ஏழுக்கு ராத்துன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டு அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, ஏழு குரான் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு குரான்ங்கிறீங்களா, எங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க.
அடுத்து இன்னொரு ஹதீஸ் பாருங்க, புகாரியில் 125வது ஹதீஸ். அதில் என்னென்னு கேட்டால், அதில் வந்து பெரிய ஹதீஸு, அதனுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டால், இப்னு மசூது சொல்கிறாங்க, அன் அப்துல்லாஹி, அப்துல்லானா இப்னு மசூது, பைனமான அம்சி மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோட நான் வந்து மதீனாவில் போய்கிட்டு இருக்கும் பொழுது, சரி அப்போ யகுதிகளில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இவற்றை ஒரு கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் கேள்வி கேட்காதீங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சர்ச்சை நடக்குது. கடைசி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கேள்வியை கேட்குறாங்க. இதை நமக்கு தேவையான பாயிண்ட்டு, யாபல் காசி மர் ரூஹ், ரூஹுண்டா என்ன, ரூஹுண்டா என்னன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சும்மா மௌனமாக இருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் வஹி வருதுன்னு நினச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் பிறகு அந்த தெளிச்சி அடைந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. எப்படி ஒய்எஸ் அலுவனக்க அணி ரூஹை, ரூஹை பற்றி வந்து உம்மிடத்தில் கேட்கிறார்கள், ரூஹுண்டா என்னன்னு கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அமரி ரப்பி, ரூஹு என்பது என் இறைவனின் கட்டளையில் உள்ளது. இறைவன் இருண்டா இறையும் போண்டா போயிடும், இறைவனுடைய கட்டளை தான் ரூஹு என்பது. சொல்லிட்டு அந்த ஒமா ஊத்தி தும்மினல் அயில்மி இல்லா கலீலா, கல்வியில் குறைவாகத்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு அந்த வசனம். அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஒமா ஊத்து மினல் இல்மிங்கிறார். இப்படி குரானில் இல்லை, ஊத்தி தும் இருக்குது. அதாவது ஊத்து என்றால் அது ஹாய்பு படர்க்கை, ஊத்தி தும் என்றால் முன்னிலை, ஒமா ஊத்துன்னா அவர்கள் கொடுக்கப்படவில்லை, மினல் இல்மி கல்வியில் கொடுக்கப்படவில்லை, இல்லா கலீலன் கொஞ்சம் சிறிதளவே தவிர கொடுக்கப்படவில்லை, கொஞ்சம்தான்ப்போ உனக்கு அறிவு இருக்குது. அந்த அறிவை கொண்டுலாம் ரூஹை எல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காத, ரூஹுன்னா அல்லாவுடைய ஆர்டர் அவ்வளோதான். அவர் ஒன்றும் எந்த எதுவுமே இருக்காது, செத்தவனுக்கு உசுரோட உள்ளவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் எந்த மாற்றமும் இருக்காது, என்ன இயக்கம்தான் இல்லாமல் போயிடும், இயக்கம் இல்லாமல் போயிடும். அப்புறம் பாடியில் நிறைய மாற்றங்கள் வரும். செத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உசுரோடு இருக்கும்பொழுது உள்ள அம்புட்டு அப்படியே தான் இருக்கும், எதுவுமே குறைஞ்சிருக்காது கூடியிருக்காது. அப்போ என்னவாச்சு, இயக்கம் நின்று போச்சு. இயக்கம் ஏன் நின்றுச்சு, அல்லாவுடைய கட்டளை இப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ இவர் என்னென்னு படிக்கிறார் இந்த ஆயத்தை, இப்போ தான் இறங்குனுச்சு அந்த ஆயத்து. இறங்கின ஆயத்து எப்படி குரானில் இருக்குது, ஒமா ஊத்தி தும்மினல் அயல்மி இல்லா கலீலா, இல்முல வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்று முன்னிலையாக அந்த வசனம் மக்கள்கிட்ட பேசுகிறது. இவர் ஓதுனதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஒமா ஊத்து மினல் அயல் மீண்ட ஊத்தி தும் என்பது ஊத்து என்று மாற்றி அவர் ஓதுறார். இதை சொல்லிவிட்டு இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் ஆமர்ஷன், இந்த ஆமர்ஷன் போட்டிருக்கல, அவர் எங்கே வர்றாரு, இங்கே வருவார் பாருங்கள், அந்த அதிசுடைய அறிவிப்பாளரில் இந்த இருக்க ஆமர்ஷ், ஆமர்ஷ் தான் ஒரு அறிவிப்பாளராக வர்றார். அதான் இப்னு மசூதுட்டேருந்து அல்கமா கேட்டு, அல்கமாட்டிருந்து இப்ராஹிம் கேட்டு, இப்ராஹிம்கிட்டருந்து சுலைமான் கேட்டு, சுலைமான்கிட்ட இருந்து ஆமர்ஷ் கேட்குறார். இந்த ஆமர்ஷ் என்ன செய்கிறாருன்னா, இதை அறிவிக்கும் பொழுது அடுத்து வர ஆளுக்கு அறிவிப்பாளருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு கேட்டால், என்ன இவர் ஓமா ஊத்து மினலில் மீன் படிக்கிறார்ல, அவர் திருத்தின்னு முழிப்பார், என்னடா குரானில் அப்படி இல்லை, இவர் வேறு மாதிரி படிக்கிறார. அதுக்கு விளக்கமாக ஆமர்ஷ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த தப்பான ஆயத்தை ஓதி, ஆயத்தை தப்பாக ஓதிப்புட்டு காலல் ஆமஸ், ஆமஸ் சொல்லுகிறார், ஹா கதாஃபி கிராத்தினா, எங்கள் கிராத்தில் இப்படித்தான் இருக்கிறது. ஆமஸ் சொல்கிறார், எப்படி சொல்கிறாரு, ஹா கதாஃபி கிராத்தினா, எங்கள் கிராத்தில் இப்படித்தான் இருக்கிறது. அப்போ குரானில் வந்து ஊத்தி தும் என்று சொல்வதை வந்து ஊத்துன்னு மாற்றலாமா, டோட்டலாக மாறி முன்னிலை படர்க்கைன்னு மாறினா அது வந்து குரானை மாறிப்போச்சுன்னு வருமே, உச்சரிப்புகள் வட்டார வழக்கு மாறினா அந்த அந்த அர்த்தம் வராது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை இதை என்னென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னார்னு சொன்னால், குரானை மனப்பாடம் பண்ணுவதில் அவருக்கு இந்த வசன சில வசனங்களில் குழப்பம் இருந்திருக்கிறது. அதாவது மொழி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த குழப்பம் வருங்க, மொழியே தெரியாதவன் என்ன செய்வான்னு கேட்டால் சொன்னது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிடுவான். மொழி தெரிஞ்சவன் என்ன செய்வாங்கன்னா, அந்த மொழி தெரிகிற காரணத்தினால அந்த வார்த்தையை என்ன செய்வான்னா, அவன் அவன் இஷ்டப்படியெல்லாம் போட்டுக்குருவான், இலக்கணத்தில் பிழை இல்லாத வகையில் என்ன செய், அப்படி தெளிவாக மனப்பாடம் பண்ண முடியாது. யாருக்கு மொழி நல்லா தெரியாதோ அவனுடைய மனப்பாட சக்தி மொழி நன்கு அறிந்தவர்களை விட உறுதியானதாக இருக்கும். அதனால் இவர் என்ன செய்கிறாரு, நல்ல விவரமான ஆளாக இருக்கிறாரா, ஓமா ஊத்தியத்தும் ஊத்தூர்லாம் ஒரு கருத்தை தான் பார்ப்பார், அவர் ஊத்து அவர்கள் தான் இருக்கும்போல இருக்குது அப்படின்னு நினச்சவர் போட்டு விட்டார்.
அர்த்தம் தெரியாதவனுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்றே பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவர்கிட்ட ஏற்பட்ட ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லி ஒத்த வரல முடிச்சுட்டு போயிடலாம். இதை உமா ஊத்தும் மினல் ஈழ்மி இல்லா களிலா என்று இப்போ நம்ம சோதனாரு மனித, அது மனித தவறு, மனிதன் என்ற முறையில் அவற்றை ஏற்பட்ட தவறு, நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம பாதுகாக்கப்பட்டு வழி வழியாக சங்கிலியாக வரக்கூடிய முசஹஃப உஸ்மான்கிற மூலப்பிரதியில் இருக்கக்கூடிய அந்த உமா ஊத்தித்தும் என்பதை நம்ம எடுத்துக்கொள்வோம்னா பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த இவருடைய பிழையை சரி பண்ணுறதுக்கு ஏழு கிராத்தை கொண்டாந்து அந்த ஹதீஸை கொண்டாந்து நுழைக்கிறாங்க. ஏழு கிராத்து இருக்குல்ல, அதில் ஒரு வகை இது ஒரு வகை. அப்போ ஊத்தித்தும்னு ஒரு தடவை, ஊத்துன்னு ஒரு தடவை இறங்குமா? இப்படி ரெண்டு தடவை இறங்கணும் என்பது ரெண்டு தடவை மனப்பாடம் பண்ணி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? அப்போ ரெண்டு தடவை இறங்கி இருக்கும்போது ரெண்டு தடவை ஏன் உஸ்மான் எழுதலாத? உஸ்மான் எழுதும்போது அந்த கிராத் இப்படி எழுதியா கீழே ஒரு லைனை போட்டு இப்படியும் போதலாம்னு எழுத அருளப்பட்டா எழுதணும்ல. அவங்க சொல்கிறாங்களே மீ வாசிமில் ஹஜ்ஜின்லாம், அது ஒரு கிராத்துனா அருளப்பட்டுச்சின்னு ஆயிடுது. அருளப்பட்டா என்ன செய்யணும்? எழுதணும். அப்போ உஸ்மான் தோக்கும்போது என்ன செய்யணும்? ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து ஒரு கை எழுதிப்புட்டு இன்னொரு கிராத் என்று அது ஒரு அப்படி அப்படி தான் எழுதுனா பாதுகாக்கணும்ல. அவர் ஏன் எழுதலை? ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து அதை எழுதலையே. அப்போ இல்லாத ஒன்றை தானே நீங்கள் சொல்கிறீங்க, இல்லாத ஒன்றை சொல்லிக்கிட்டு கேட்டால் ஒரு கிராத்துங்கிறாங்க. இது வந்து இது ஒரு பிழையான ஒரு விஷயம், இது தப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரியில் பெரிய ஹதீஸு, அந்த ஹதீஸில் பெரிய ஹதீஸ்னா எதுன்னு கேட்டால் மூசா நபி அந்த ஹலீர் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் வரும்ல, அந்த ஹதீஸில் வந்து என்ன வரும்னு கேட்டால் ஒரு குரானுடைய வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. அதாவது அந்த கப்பலையெல்லாம் வந்து என்ன செய்வான்டா ஒரு கல்லூர் வந்து உடைக்குவார். ஏன் உடைச்சேன்னு கேட்கும்போது நல்ல கப்பலையெல்லாம் அந்த ராஜா எடுத்துக்கிடுவான், சின்ன டேமேஜ் பண்ணோம்னா என்ன செய்ய மாட்டான், அதை தள்ளி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதே மாதிரி வந்து அந்த சிறுவனை பிடிச்சி கொன்றுருவார். ஏன் அந்த சிறுவனை வந்து நீ கொன்றுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு காஃபிராக இருந்தார், அவங்க பெற்றோர்கள் வந்து மூமின்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் வருது. அதில் என்ன சொல்ற, இப்போ கான இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்கள் எக்ரவு ஓதுவார்கள், ஓ கான அமாமகும் மலிக்குன், குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஓ கான வராகும் மலிக்கும், வரான்னா பின்னால் அமாம்னா முன்னால். அவர் குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கஹஃபு சூராவில் உள்ள அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு கேட்டால் ஓ கான வராகும் மலிக்கும் குள்ள சஃபீனை திண்டு இருக்கும். இப்னு அப்பாஸ் அதை வாசி எப்படி வாசிப்பார்னு கேட்டால் அவர்களுக்கு பின்னால் மன்னர் இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு பதிலாக முன்னால்பார். இப்போ கான அமாமகும் மலிக்குன், அவங்களுக்கு முன்னால் ஒரு மன்னர் இருக்கிறார்னு சொல்லி அதை வராங்கிற வார்த்தையை அமாமுன்னு மாற்றுறாரு. இது கிராத்தா? இது வந்து வட்டார வழக்கில் உள்ளதா? இது வேறையா? டிஃப்ரெண்டாக வேற சொல்லா? அது வந்து அந்த சொல்லுடைய திரிபா, சில சொல்லுகள் திரிபாய் வேறு மாதிரி ஒரு வடிவந்த அப்படிப்பட்டதா? சொல்லே வேறையா, அர்த்தமே வேற, எதிர்மறையான அர்த்தம், முன்னே பின்னேண்டா ரெண்டுக்கு வெவ்வேறு அர்த்தம். இவர் என்னென்னு ஓதியிருக்கிறாரு? இப்போ காண அமாமகும் மலி கொண்டு ஓதிட்டார். சரி, குள்ள சஃபீனத்தின் கஸ்பாண்டு தான் இருக்குது குரானில். இவர் என்ன செய்கிறார்னா சாலிகத்தின்னு சேர்க்கிறார். இப்னு அப்பாஸ் ஓதும்போது இப்போ காண இப்னு அப்பாஸ் எக்ரோ இப்னு அப்பாஸ் ஓதுவார். அப்போ இப்னு அப்பாஸ் எப்படி ஓதுறாருன்னு கேட்டால் ஓ காண அமாமகும் மலி கொண்டு ஓதுறார். குரானில் இருக்கிறது ஓ காண வராகும் மலி கொண்டு இருக்கிறது, ஒரு மிஸ்டேக்கு. அப்படி ஓதிட்டு வர்ற யவ்குதுக்குள்ள சஃபீனத்தின் கஸ்பான்னு குரானில் இருக்குது. இவருக்குள்ள சஃபீனத்தின் சாலிகத்தின் நல்ல கப்பல் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கப்பலையும் குரானில் இருக்குது. இவர் என்ன சார் இப்னு அப்பாஸ் ஓதுறாரு? குள்ள சஃபீனத்தின் சாலிகத்தின் கஸ்பான்னு ஓதுறாரு. இதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா இது ஒரு கிராத்தான், இப்படி ஓதிக்கலாமா? ஒரு மனிதர் பிழையாக ஒன்றை ஓதிட்டார்னு சொல்லிட்டு போகிறத விட்டுவிட்டு இப்படியுமா அருளப்பட்டுச்சு இப்போ குரானில்? அப்போ குரான் பாதுகாக்கப்படலைன்னு இவங்க தானே அந்த பாதுகாக்கப்படலைங்கிற பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன, இந்த இந்த ஒரு வசனத்தில் ரெண்டு பிழை விடுறார். எப்படி காண வராகும் மலிக்கும்னா அமாமகும் மலிக்கும்ங்கிறார். ஏகுது குள்ள சஃபீனத்தின் மட்டும் இருக்கிறது, குள்ள சஃபீனத்தின் சாலிகத்தின் சொல்லி அவர் சேர்த்து ஓதியிருக்கிறார். இப்னு அப்பாஸ் ஓதினார். அதே மாதிரி அம்மல் குலாமும்
அந்த சிறுவனை பற்றி பேசும்போது எப்படி வரும்னா, வம்மல் குலாமோ கான அபவாகு முமினைன்னு இருக்கும். இவர் என்ன செய்கிறாருன்னா, கான காஃபிரண்டு ஒன்று எக்ஸ்ட்ரா உள்ள சொல்விக்கிறார். அம்மல் குலாமோ கான காஃபிரன் கான அபவாகு முமினைனே, கான காஃபிரண்டு குரானில் இல்லை. அம்மல் குலாமோ கான அபவாகு முமினைன்னு குரானில் இருக்கிறது. அந்த குரான் வசனத்தை ஓதி காட்டுறாரு. ஹிலர் சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் வந்து ரசூல்லா சொன்னதாகவே இதை அறிவிக்கிறார். இப்படி அறிவிக்கிறாரு, அம்மல் குலாமும் ஃபகான காஃபிரன் ஃபகான அபாகமும் என்னங்கிற கான காஃபிரன் எங்கே இருக்குது? அது மக்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது தான் ரசூல்லா அதிகப்படுத்தி கேட்டாங்க. இதில் நீங்கள் கஷ்டமாக்கி வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த கிராத்தை அதிகப்படுத்தி இதில் மக்களுக்கு கஷ்டமாக போச்சு. இப்போ என்னடா அது கான காஃபிரனை சேர்க்கிறதா எடுக்கிறதா? இப்போ என்ன சொல்லி இவங்க கிராத்தை அதிகப்படுத்தினு லேசுக்கா வேண்டி, அதாவது நமக்கு அந்த முறைகள் அதிகப்படுத்துவது மக்களின் சிரமத்தை குறைப்பதற்காக வேண்டி. இவங்க அதிகப்படுத்தி வச்சிருக்கிறது என்னென்னு கேட்டால், மக்களுக்கு அறியாத மக்களுக்கு சிரமத்தை கூட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கிறது. அப்போ இது என்னென்னு நீங்கள் விளங்கணும். இந்த இந்த ஹதீஸில் வந்து இப்னு அப்பாஸ் பிழையாக ஓதிவிட்டார், இப்படி தான் குரானில் இருக்குது, இது இல்லைன்னா முடிஞ்சு வச்சுக்காத. இது ஒரு கிராத்தான். இப்படி தொழுகையில் ஓதலாங்கிறாங்க. தொழுகையில் குரானில் இல்லாத ஒன்றை பிழையாக இப்னு அப்பாஸ் ஓதியிருக்கார, அது ஒரு கிராத்து அப்படின்னு சொல்ல. இப்போ 7 கிராத்து பட்டியலப்படும் மொத்தம். இவங்க சொல்கிற கணக்கு 700 கிராத்து வரும். 7 கிராத்துன்ற ஒரு வாசகத்தை வைத்து கொண்டு அந்த ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்து பூந்து விளையாடுறாங்க. இன்னும் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க என்பது என்ன செய்வோம், தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் அடுத்த வாரத்துக்கு.